ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை பற்றி பார்ப்போம். கால்சியம் சத்தானது உடல் வளர்ச்சிக்கும் எலும்புகளின் உறுதிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தசைகளின் செயல்பாட்டிற்கு உதவுகிறது. எலும்புகளின் வளர்ச்சிக்கு கால்சியம் அதிகம் தேவைப்படுகிறது. கால்சியம் சத்து குறைந்தால் எலும்புகள் பலமிழந்து போகும். நம் உடலில் கால்சியத்தின் பெரும்பகுதி எலும்புகளிலும் பற்களிலும் காணப்படுகிறது. வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை கட்டி எழுப்புவதற்கு கால்சியம் மற்றும் விட்டமின் டி என்பன மிக முக்கியமான இரண்டு ஊட்டச்சத்துக்களாகும். விட்டமின் டி வளரும் எலும்புகளுக்கு மிகவும் முக்கியம். கால்சியம் சத்து இழப்பு ஏற்பட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் தாக்குகிறது. இதனால் பெண்கள் அதிக மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு பழமிழப்பு போன்றவை உண்டாகும். கால்சியம் சத்து குறைவதால் குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. கால்சியம் உடலில் குறைவதால் இரத்த ஓட்டம் சீர்குலைகிறது. இரத்த குழாய்கள் சுருங்கி விரியும் தன்மை குறைவதால் இரத்த அழுத்தம் உண்டாகிறது. இதயத்திற்கு சீராக இரத்தம் செல்வதில்லை. இதனால் இதய நோய்கள் உண்டாகிறது. கால்சியம் சத்து குறைவால் வயிற்று பகுதியின் சுவர்கள் சிதைந்து விடுகின்றன. இதனால் உணவில் உள்ள பொருட்களை உறிஞ்சும் தன்மை குறைகிறது. இதனால் நகங்கள் விழுத்து பற்கள் தேய்மானம் அடையும். பற்களில் கோச்சம், பருச்சிதைவு ஏற்படும். கால்சியம் நிறைந்த பொருட்களை பார்ப்போம். பால் மற்றும் பால் பொருட்கள் கால்சியம் மிகுதியாக கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் பால் அருந்துவது நல்லது. பச்சை காய்கறிகள், கீரைகள், முட்டையின் வெள்ளைக்கரு போன்றவற்றில் கால்சியம் அதிகம் உள்ளது. பழங்களில் கொய்யா, பப்பாளி, அன்னாசி பழம், வாழைப்பழம், பலாப்பழம், திராட்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஆப்பிள், முளைக்கட்டிய பயிறு வகைகளில் அதிக கால்சியம் உள்ளது. காலிஃபிளவரில் அதிகளவு கால்சியம் சத்து உள்ளது. காலிஃபிளவரில் பூவை விட பூவை மூடியிருக்கும் பச்சை இலைகளில் அதிக அளவு கால்சியம் சத்து உள்ளது. பெரியவர்களை விட குழந்தைகள் அதிகம் சாப்பிடலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.